example 5.8. If f of x is equal to x and g of x is equal to modulus x, then find சொல்லி நம்ம 3 சப்டிஷன் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா f plus g of x, சப்டிஷன் 2 f minus g of x, சப்டிஷன் 3 f into g of x னு கொடுத்துக்கறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம 1 by 1 ஓட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். given sum ல இருந்து பாத்தீனா ரெண்டு ஃபங்ஷன் டிஃபைன் பண்றாங்க. சோ f of xன்றது பாத்தீனா क्वेश्चनலயே அவங்களே x னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்க g of x பாத்தீனா இதெல்லாம் மாடுலஸ் x னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. சோ மாடுலஸ் x வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்தீனா இத வந்து பாத்தீனா 10th ஸ்டாண்டர்ட்லயே பாத்திருப்பீங்க. சோ மாடுலஸ் xன்றது பாத்தீனா ஒன்னு பிளஸ் x ஆ இருக்கும்போது இதோட கண்டிஷன் if x ≥ 0 னு வரும். நெகட்டிவ் எக்ஸாக இருக்கும்போது மைனஸ் எக்ஸாக இருக்கும்போது இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸோட ஃபார்மெட் இது. ஸோ மாடுலஸ் எக்ஸ் இருக்கும்போது ஒன்று பாசிட்டிவ் எக்ஸாக இருக்கும்போது எஃப் இஃப் எக்ஸ் கிட்டதான் ஈக்குவல் டு ஜீரோ, மைனஸ் எக்ஸாக இருக்கும்போது இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. ஸோ இது மாடுலஸ் எக்ஸோட ஃபார்மெட் இது. இப்போ ஃபஸ்ட் சப்டிஷன் 1 எடுத்துங்க. ஸோ இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஷார்ட்கட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட் இந்த சப்டிஷன் 1 எனக்கு தராங்கன்னா கொஷினில் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் நமக்கு மல்டிபிள் இருக்குது. ஸோ உள்ளே எடுத்துருமோ என்ன ஆகும்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு நம்ம என்ட்ரி பண்ணலாம், ப்ளஸ் இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ்னு நம்ம என்ட்ரி பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கோம். ஸோ நான் என்ன செய்யணும், முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஜி ஆஃப் எக்ஸை முதல்ல நான் என்ட்ரி பண்ணிடுறேன். அப்படி என்ட்ரி பண்ணி போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்புறம் என்ட்ரி பண்ணுறப்போ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு இருக்குதா, ஃபஸ்ட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸ் டேம் இங்கே என்ட்ரி பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இங்கே இருக்கிறது அப்படியே என்ட்ரி பண்ணிங்களேன் எக்ஸ் இஃப் எக்ஸ் கிடனார் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து நகருங்க மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்ட்ரி பண்ணிட்டேன். ஆனால் இது எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம ஆட் பண்ணணும் ரைட்டா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன தெரியல எக்ஸா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள், கண்டிஷன் ப்ளஸ் அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள், அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இந்த எக்ஸ் தானே, இங்கே எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணதில்ல ஃபங்க்ஷனில் இதை ஆட் பண்ண சொல்கிறாங்க, இங்கே ப்ளஸ்ன்னு போடுங்க. ஸோ ரெண்டு சைனுக்கு தான், அப்போ ப்ளஸ்ன்ட்டு மைனஸ். ஸோ ப்ராக்கெட்டில் ரெண்டு அப்ளை பண்ணுங்கள் இதை. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இதிலேருந்து சப்டிஷன் ஒன்னோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 2x வரும். இஃப் எக்ஸ் கிடனார் ஈக்குவல் டு ஜீரோ என்ட்ரி பண்ணுங்கள். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ்னு வந்துடும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்னாயிடும் இது ஜீரோன்னு வந்துடும். இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ இது சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சர். மற்ற ரெண்டு சப்டிவிஷன் இதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் சப்டிவிஷன் 2 கிவன் குவஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க, எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே எக்ஸ் நம்ம மல்டிபிள் உள்ளே எடுத்துருவாங்க, அப்போ என்ன ஆகுனா இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும், மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணோம், இங்கே மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான், ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸ் டேர்மு நம்ம அப்படியே இருந்தாலும் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தெரியல எக்ஸு இஃப் எக்ஸ் கிடனார் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ட்ரி பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ்னு இருக்கும்போது இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம் சம் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸு. ஸோ இதில் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடுறேன், கண்டிஷன் அது மிடில் மைனஸாக அப்போ இங்கே மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன்களும் அகெயின் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ட்ரி பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸு தானே, ஸோ இங்கே எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். மிடில் நாங்கள் சிம்பிள் மைனஸாக இங்கே ஒரு மைனஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். இப்போட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். ஸோ இதிலேருந்து இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுற பையனோட ஜீரோ ஆகிடுமா, ஜீரோ. இஃப் எக்ஸ் கிடனார் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஸோ மல்டிப்புள் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது எக்ஸ் இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 2x வரும். அப்போ 2x இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ இது சப்டிவிஷன் 2 ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். சப்டிவிஷன் 3 கொஷின் பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ எஃப் ஜி வித்தின் த ப்ராக்கெட்டில் எக்ஸ். இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் இருக்குது.
இப்போ இது இன்ட்டு பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். சப்டிஷன் ஒன் பார்த்தது ப்ளஸில் பார்த்தோம், சப்டிஷன் டூவில் பார்த்தது மைனஸில் பார்த்தோம், சப்டிஷன் த்ரீ ப்ராடக்டில் இருக்குது. இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான், அகெயின் ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, இந்த இடத்துல எக்ஸு இஃப் எக்ஸ் கிடனார் ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்தது மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட நம்ம இதை ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கொஷினில் அவங்களே கொடுத்தாங்க, என்னது எக்ஸ்ன்னு கொடுத்தாங்களா, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மிடில் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன், அப்போ இந்த இடத்துல இன்ட்டு வச்சுக்கலாம் இல்லை ப்ராக்கெட் போட்டுங்க, எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் ப்ராக்கெட்டே அப்ளை பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ப்ராக்கெட் இருந்தாலே அது மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் தானே, ஸோ இங்கேயும் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டு, அப்போ இல்லை ஏதாவது ஒரு டம் ப்ராக்கெட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் இதே ப்ராக்கெட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டி எக்ஸ், ஸோ ரெண்டு மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் இன்டி எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும், இஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. எதுவும் பாருங்கள் ரெண்டு மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் இன்டி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஆனால் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கலாமா, இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலஸ் எக்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, ஸோ இந்த சம்மோட ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.